ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சனாவக்ஸ்ல யோகாசனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய நமஸ்காரம் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுனால ஸ்டொமக், லிவர், லங்ஸ், பேக் போன் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். கண் பார்வை தெளிவாக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், சுவாச மண்டலம் புத்துணர்வு பெறும், பாடியோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கலாம். இது செய்யறதுனால ஸ்டொமக்ல இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், பாடி வெயிட் லாஸ் ஆகும், தொப்ப குறையும், டைஜஷன் ப்ராப்ளம் கியூர் ஆகும். அடுத்தது பத்மாசனம். இது வந்து தியானம் செய்யறதுக்கு சிறந்த ஆசனா. இது பண்ணுறதுனால வீசிங், கோல்டு எல்லாம் சரியாகும். இது வந்து நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம், ஆனால் குறைஞ்சது 50 செகண்ட் வரைக்கும் செய்யணும். அடுத்தது உத்திட்ட பத்மாசனா. இது பண்ணுறதுனால ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும், நரம்பு வலிமை பெறும், இடுப்பும் வலிமை பெறும். அடுத்தது பூர்ண புஜங்காசனா. இந்த யோகாசனா பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ரிலீவ்ஸ் ஆகும், பேக் பெயினை ரெடியூஸ் பண்ணும், பேக் போன், லெக்ஸ், ஹிப்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உஷ்ட்ராசனா. இந்த யோகா பண்ணுறதுனால ஆர்ம்ஸ், ஷோல்டர்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், பேக் பெயினை ரெடியூஸ் பண்ணும். Watching this video.